வணக்கம் அனைவருக்கும். என்னுடைய கோரிக்கையை ஏற்று பத்திரிகையான நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கம். இந்த பிரஸ் மீட் எதுக்காகனா, என்னுடைய பேரில் அவதூறாக செய்திகள் பரப்புகிறார்கள். என்னுடைய பேர் அருண்குமார், நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர்லேருந்து வந்திருக்கேன். கிரிப்டோ கரன்சி மூலமாக என்னுடைய பெயரில் ஒசூரில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நான்கு பேர்கள் சேர்ந்து தவறான செய்திகள் பரப்புகிறார்கள். அதை பற்றி ஒரு ப்ரெஸ் மீட் என்னுடைய எக்ஸ்பிளைன் கொடுக்க இங்கே வந்திருக்கேன். நான் கடந்த ஆறு வருடங்களாக நான் ஒசூரில் ரியல் எஸ்டேட் ப்ளஸ் பில்டர்ஸ் தொழில் செய்து வருகிறேன். இப்போ எனக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நான் கிரிப்டோ கரன்சி எனக்கு ஒரு அறிமுகமாகுது யூகே கம்பெனி, அந்த கம்பெனி மூலிமா நான் இன்வெஸ்ட் பண்ணி கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி ரிட்டர்ன்ஸ் எடுத்திருக்கேன். அப்போ என்ன ஆச்சுன்னா, எனக்கு ஒரு நான்கு பேர் அறிமுகமாகுது, நந்தகுமார், பிரகாஷ், சீனிவாசன், சங்கர், அது மாதிரி நான்கு பேர் அறிமுகமாகிட்டு இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இன்வெஸ்ட் பண்ண பின்னாடி என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ண மாதிரி அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் அவங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு எல்லாமே. அவங்க இன்வெஸ்ட் மறுபடியும் அவங்க கீழே வந்து ஒரு கொஞ்சம் இன்வெஸ்ட் கொண்டு வந்து பெரிய அளவில் பிஸ்னஸ்க்கு வந்து இன்வெஸ்ட் பண்ண பெரிய அளவில் வந்து இன்வெஸ்ட் எடுத்திருக்காங்க. இப்போ அந்த இன்வெஸ்ட் வந்து எனக்கு தெரியாமல் வந்து அவங்க டைரெக்டாக பிஸ்னஸ் எடுத்திருக்காங்க அவங்க எல்லாமே. இப்போ அதனால் என்ன ஆச்சுன்னா, இப்போ என்னுடைய பேரில் வந்து அவதூறாக நியூஸ் சொல்லியிருக்காங்க, ப்ளஸ் கேஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே. இப்போ நான் வந்து என்னுடைய பேரில் வந்து இது மாதிரி நான் வந்து இவ்வளோ பல கோடி மோசடி பண்ணதாக, நான் தலைமுறை ஆகிவிட்டதாக வந்து ஒரு தவறான செய்தியை வந்து பரப்பியிருக்காங்க. அதுக்கு வந்து நான் ஒரு விரிவாக்கம் கொடுத்துருக்க இங்கே வந்திருக்கேன். இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க நீங்கள் அப்படிலாம் விரிவாக்கம் கேட்டு அது பின்னாடி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போங்க. இப்போ நான் வந்து
நாலு பேர் சொல்லும்போது வந்து நான் எல்லா டீலும் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ப்ளஸ் வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எல்லாமே இருக்குது. நீ விருப்பம் வந்து நீங்கள் போட சொல்லியிருப்பேன். சில பேர் வந்து விருப்பம் இல்லாமல் வந்து போட வேணாம்னு சொல்லி நான் எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன். பட் என்ன பண்ணாங்கன்னா, சில வந்து இன்வெஸ்டர் வந்து அவங்க கீழே பணத்துக்கு ஆசைப்பட்டு அவங்க எல்லாருக்கும் கஸ்டமருக்கு வந்து எதுவுமே சொல்லாமல் எல்லாருக்கிட்டே பணத்தை வாங்கிட்டு அவங்கவுங்க வந்து ஐடி போட்டு அவங்க பணத்தை எல்லாம் அவங்க வச்சுட்டு, இப்போ என்னுடைய பேரில் வந்து நாலு பேர் மேக்ஸிமம் நாலு பேர் வந்து புகார் பண்ண வச்சுருக்காங்க. அவங்க இன்வெஸ்டருக்கு வந்து எதுவுமே சொல்லாமல் என்னுடைய அலுவலகத்தை காட்டி, என்னுடைய ரியல் எஸ்டேட் ஆஃபீஸ் சொல்ல இருக்குது, அந்த ஆஃபீஸை காட்டி அருண்குமார் மட்டும்தான் இந்த எல்லாத்துக்கும் பொறுப்பான்னு சொல்லி ஒரு நியூஸ் பரப்புகிறாங்க. அதில் எல்லாத்துக்கும் பொறுப்பு நான் ஏற்றுக்க முடியும். ஏன்னா என்னுடைய தகவல் எதுவுமே கிடையாது, நான் எல்லாத்துக்கும் நான் பொறுப்பாக முடியாது. இதுக்கு இல்லை அர்த்தகர்த்த நடவடிக்கைன்னா ஆல்ரெடி நான் வந்து சிஎம் செல்லந்து புகார் பண்ண கொடுத்துருக்கேன், அது வந்து மறுபடியும் டிஜிபி ஆஃபீஸ்க்கு கொடுத்துருக்கேன். இப்போ தமிழக அரசும் காவல்துறையும் இதுக்கு வந்து ஒரு பொறுப்பு ஏற்று எனக்கு ஒரு நல்ல நீதி வழங்கி தர மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பாக எனக்கு பாதிப்பு என்னாச்சுன்னா, ஒரு ஆறு வருடங்களாக நான் ஒசூரில் வந்து என்னுடைய ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பில்டர்ஸ் பண்ணிட்டுருக்கேன். இப்போ வந்து என்னுடைய அவதூறுக்காக என்னுடைய பிஸ்னஸ் அப்படியே வந்து டவுன் ஆகுது. இப்போ யாருமே வந்து என்னுடைய என் பேர் வந்து பொய்யான நியூஸ் சொன்னதுனால எனக்கு வந்து பிஸ்னஸ் பயங்கரமாக டல்லாச்சு. நான் நெக்ஸ்ட்டு என்னுடைய முகத்தை வந்து வெளியே காட்ட முடியாத அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க. இது இன்னொன்று என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கஷ்டம் அந்த இன்வெஸ்டர் வந்து நாலு பேரும் சேர்ந்து என்னுடைய ஃபேமிலியை என்னை வந்து ரிட்டர்ன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கொலை மிரட்டல் விடுறாங்க எனக்கு. எல்லாமே வந்து என்ன கொடுக்க சொல்லி வறுப்படுத்துறாங்க. அது வந்து நான் பொறுப்பேற்க முடியாதுன்னு சொன்னதுனால இது வந்து இது மாதிரி பரப்புறேன். பொய்யான தகவல் மாவட்டம் ஒசூர் மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் என்று